ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே கிச்சனுக்கு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே, கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருக்குது. அதனால் நைட்டே வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு. அதாவது க்ளீனிங் வேலைலாம் முடித்தாச்சு. கிச்சனெல்லாம் ஃபுல்லாக நானும் நிச்சயஸ்டிக் சேர்ந்து தான் சூப்பராக க்ளீன் பண்ணோம். நிச்சயஸ்டிக் போட்ட கோலத்தை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. சில குட்டிக்கு இப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் என் கூடவே வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து 5 மணிக்கெலாம் எழுந்துருவேன். அப்படி எழுந்தாலுமே எனக்கு வந்து 7 மணிக்குள்ளே அவ்வளோ வேலைகள் இருக்கும். எல்லாருக்கும் உள்ளது தான், பட் எனக்கு வந்து பஸ்ஸு விட்டுட்டுனா அப்புறம் கிடைக்காது. அதனால் பிரியாவுக்கு ரெடி பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் வைக்கலன்னு சொல்லிட்டு பருப்பு வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் சாதம் வச்சாச்சு. முதல் நாளே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத காய்கறிகளை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம பட்டு பட்டு சமைச்சிடலாம். சமையலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் பண்ணிவிடுவேன். மற்றபடி குழந்தைங்க நித்யா ரெடி பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். பிரியா வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிடுவாள், கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுவாள் எனக்கு பட்டு. நான் மற்ற அவள் வேலையில் அவள் செய்ய ஆரம்பிச்சிருவா, அதனால் எனக்கு அவ்வளோவா இது பண்ணாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போல்லாம் வந்து க்ரீன் டீ தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நித்யஸ்டிக் வந்து வெயிட் லாஸுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நானும் தான் இருந்தாலும் முக்கியமாக நித்யஸ்டிக்கு தான். அதனால் இப்போ க்ரீன் டீ தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு பக்கம் காலையில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் இது பண்ணி குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நான் நம்பலை, ஆனாலும் இப்போ குடிக்க குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கு. அது கூட தேன் கொஞ்சம் கலந்து குடித்தோன்னா நமக்கு அந்த கசப்பு தெரியாது. அப்படி வெறுநே குடித்தாலும் அப்பா வாழ்க்கையை வெறுத்துற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் கசப்பு. ஆனால் தேன் கொஞ்சமாக கலந்து குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்குது. அதனுடைய எனர்ஜி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸுக்குன்னு இல்லை, ஆனால் அந்த சோர்வு இல்லாமல் இருக்குது உடம்பில். அதனால் வந்து இது வந்து ஊட்டியிலேருந்து என்னோடய பையன் வாங்கிட்டு வந்தது. இந்த லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கடையில் டிப்டிலாம் இருக்குது, அது தண்ணியில் போட்டு அப்படியே குடிக்கிறது, அது ரொம்ப கசக்கும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது ஊட்டிக்கு போனால் வாங்கிட்டு வர சொல்லி யூஸ் பண்ணலாம். இங்கே நான் உள்ள கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பிரியா வந்து அவள் 6:30 அதுக்குள்ளே அவள் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இப்போ வந்து வாசலில் பெருக்கி குழம்பு போட ஆரம்பிச்சிட்டா. பார்த்தீங்கன்னா நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், லஞ்ச் அதுக்குள்ளே ரெடி பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்து வெளியில் வச்சுருவேனா. அதுக்கப்புறம் தலையை வாரி விட்டு அவளுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதனால் வந்து நித்யஸ்ரீ எழுந்து பொறுமையாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு எழுதிட்டுருப்பாள். காலையிலாம் கிச்சனுக்கு கூப்பிட்டா வருவாள் கொஞ்சம் நேரம். அவளை வந்து என்ன எதுவும் நம்ம அவளுக்கு சொல்லித்தருவோம், என்ன சமையல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன்னா திருப்பி சொல்லுவாள், ஒவ்வொன்றும் கற்றுப்பாள். அந்த நேரங்களில் நான் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவளுக்கு போய் படிக்க சொல்லிவிடுவேன். அவள் மட்டும் உட்காந்து ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாள், அதனால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். அவளுக்கு 9 மணிக்கு தான் கிளாஸு. அதனால் வந்து ஃப்ரீயாக அணிச்சிட்டு தான் வந்து நித்யாவுக்கு ரெடி பண்ணுவேன்னா. முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த சட்டி வந்து புதுசாக வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்டியில் சமைக்கிறது. நான் மண் சட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். குட் மார்னிங். நம்ம நித்யஸ்ரீ சொல்கிறது கேளுங்க. இல்லை, லஞ்சு டிஃபன் என்னன்னு நம்ம செல்லக்குட்டி சொல்ல போகிறா. இது என்னம்மா? பொங்கல். பொங்கல். இது தேங்காய் சட்னி. அப்புறம் கோஸ் கோஸ் பொரியல். அப்புறம் சாதம். சுடும் அது. சாம்பார். என்ன சாம்பார்? இல்லை, என்ன சாம்பார்? முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி முள்ளங்கி சாம்பார். அடுத்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த இது அது எடு. அது என்னது? அதுக்கு பேர் என்ன? பிஸ்தா. பிஸ்தா இல்லை, பிஸ்தா தானே? ஆமாம் ஆமாம், பிஸ்தா. இவ தான் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது வேணும் கேட்டால் அதனால நட்ஸ் தான் இப்போல்லாம் கொடுக்குறது. இல்லை ஸ்கூல் லீவ்லாம் இல்லை, நாளைக்கு தான் லீவ். சரியா, நம்ம செல்லக்குட்டி பேசுறது கேட்டிங்களா? மழையில சொல்ல வெள்ளி சூப்பராக பூஜையெல்லாம் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா ஒரு பூ கூட கிடைக்கல இங்கே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பூங்கிறது ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறது. அதுக்காக தான் ரொம்ப சிரமப்பட்டு நான் வீட்டில் செடியெலாம் வச்சேன், ரோஜா செடி, முல்லை, மல்லிகைன்னு. ஆனால் மழை சுத்தமாக கிடையாது, டெய்லி தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன், ஆனாலும் பூக்கள் வரவே மாட்டேங்குது. பசங்களுக்கும் பூ வச்சுட்டு போக ஒன்றும் கிடையாது, அந்த பேப்பர் பூலாம் வச்சுட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது, இப்படியே போகாது, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, வேலையெல்லாம் முடிஞ்சு நித்யஸ்ரீ ஃப்ரீயெல்லாம் ஸ்கூல் போயாச்சு. இன்னைக்கு சமையல் வேலைலாம் ஆகிட்டுருக்கு. நான் காலையில் முடிச்சிட்டேன். இப்போ பூஜைக்காக கொஞ்சம் சோட சாதம் வச்சேன், காக்காக்கெல்லாம் போட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. இனி நித்யஸ்ரீ வந்ததுக்கப்புறம் மற்ற வீடியோ என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.